वेंकटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनपद्धतीक्षम् दयानिधिं देहभर्तां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। श्रीरुन्द्रुपोल் திருவேங்கடமுடையான் பாருங்க சொன்ன பழமொழிகள் ஓருன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு மளகும் வாழ்வு. இப்போ எம்பெருமான் நாம் விரஜா நதியை தாண்டின உடனே பண்ணக்கூடிய உபகாரங்களை சுவாமி தேசிகன் சாதித்து வருகின்றார். அதான் நாம் கடைசியில் பார்த்தது என்னன்னாக்க, நித்தியசூரிகள்லாம் நம்மளை எதிர்கொண்டு அழைத்து அவர்களுடைய கோஷ்டியில் நம்மளை இருக்கும்படியாக பண்ணுறார். இப்படி பண்ணுறதோடு மாத்திரமில்லை, நாம் வந்ததை அவ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறார். சவயச இவ ஏ நித்திய நிர்தோஷ கந்தாகான்னு அந்த நித்தியசூரிகளை பற்றியும் முக்தாளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ அவ என்ன பண்றான்னா, நாம அந்த அடியார் குழாங்களோட சேர்ந்ததை வச்சிருந்த மாத்திரத்தினாலையும் நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு பிரீத்தி பாத்திரமானவர்கள், அதாவது இதனால் வரைக்கும் பத்தர்களாக இருந்து கொண்டு இந்த பிரகிருதியில சம்சரிச்சுண்டு இருந்தவா, இன்னைக்கு பக்தியோ பிரபத்தியோ பண்ணி பெருமாள் திருவடியை அடைஞ்சிருக்கா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்திருக்கா. இன்னைக்குதான் வந்து சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இவர்களும் பெருமாளாலே அபிமானிக்கப்பட்டவர்கள் என்கிற எண்ணத்தை கொண்டு அப்ப போனவர்களிடத்துல கூட தாசத்துவத்தை விரும்புகிறார்கள். அதாவது பாகவதர்களுக்கு அடிமையாக இருப்பது, பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவது என்பது பகவத் சேஷத்துவத்தினுடைய எல்லை நிலம் என்று சொல்லப்பட்டுள்ளது. பெருமாளை பொறுத்த வரைக்கிலும் தனக்கு கைங்கரியம் பண்றதை காட்டிலும் தன் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்றது இருந்துருக்க அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம், பிரீத்தி, அதிகமான பிரீத்தியை கொடுக்கும்னு சொல்லி சொல்றார். மம மத்பக்த பக்தேஷு பிரீத்தி அபியதிகா பவேத்து, மம பிரீத்தி அபியதிகா பவேத்து, எனக்கு பிரீத்தி ரொம்ப நிறைய வரும். யாரிடத்துல மத்பக்தேஷு, என்னடியார்களிடத்துல யாரெல்லாம் எனக்கு தாசவிருத்தி பண்ணுகிறார்களோ அவர்களிடத்துல பிரீத்தின்னு சொல்லல. அந்த இடத்துல சொல்றது என்னன்னா, மத்பக்த பக்தேஷு, என் அடியார்களுக்கு அடியார்களாக இருக்காள அவளிடத்துல எனக்கு ரொம்ப பிரீத்தி அதிகம்னு பெருமாள் சொல்ற. இதனால அங்க இருக்க நித்தியசூரிகளும் முக்தாளும் என்ன பண்றான்னா, பெருமாளுக்கு அடியாராக இருந்திருக்கிற இப்பொழுதுதான் நாம போன முக்தா, இத்தனை நாள் வரைக்கும் சம்சரிச்சுண்டு இருந்துட்டு இப்பதான் போன நம்மளிடத்துல பெருமாளுக்கு பிரீத்தி அதிகம்ன்றதுனால பெருமாளிடத்துல இன்னும் பக்தி வரணும், இன்னும் பிரீத்தி தான் ஏற்படுத்திக்கணும்ன்றதுக்காக
மத் பக்தாள்னு சொல்லக்கூடிய நம்மளிடத்துல அவ தாசவருத்திய பண்ற அடியேன் அடியேன்னு சொல்லி சொல்ற. இப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தினது இருந்திருக்க பெருமாள் பண்ண பெரிய உபகாரம். நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவைஹி மத் தெய்வத்தைஹி பரிஜனைஹி தவ சங்கசீய. பட்டர் சிவை ஆழ்வான் சிவை குண்டஸ்தவத்துல சாதிக்கிறார். பெருமாளிடத்துல ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார். கைங்கரிய நித்திய நிறத்தைஹி பவதேக பாகைஹி நித்தியைஹி அனுக்ஷண நவீன ரசார்த்திர பாவைஹி நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைஹி பத்தைவத்தைஹி பரிஜனைஹி தவசங்கசீக. எனக்கு தெய்வமாக இருக்கிறவா யாரு? உனக்கு கைங்கரியம் பண்றவாதான் பரிஜனைஹி. அந்த பரிஜனங்களோடு சேரும்படியாக பண்ணு. இது பிரார்த்தனை. அவள்லாம் எப்படி இருந்திருக்கா? கைங்கரிய நித்திய நிறத்தைஹி முக்தாளும் நித்தர்களும் கைங்கரிய நித்திய நிறத்தாள். ஏதோ ஒரு சமயம் கைங்கரியம் பண்ணா போறோம்னு நினைக்கிறவா இல்லாம எப்பவும் அந்த கைங்கரியம் பண்ணணும்னு அவ நினைக்கிறா. நிறத்தாள் அதுல ஈடுபாடோட பண்றவா. பவதேக போகைஹி நித்தாளும் முக்தாளும் பவதேக போக எம்பெருமானை அனுபவிப்பதில் அனுபவிப்பது ஒன்னிலேயே நோக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கார். நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைஹி நித்ய கைங்கரியைஹி அனுக்ஷண நவீன ரசார்த்திர பாவைஹி. நித்திய கைங்கரியங்கள்னால அனுக்ஷணம் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நவீனமாக இருக்கு, புதுசா இருக்கு. பெருமாளுடைய கட்டாக் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் மாறி மாறி வர்றதுனால அது நவீனமாக ஆறுது. பெருமாள் புராதனமாக இருந்தாலும் கூட பெருமாளுடைய கட்டாட்சம் நவீனமாக இருக்கு. நவீபவ பிரேமரச பிரவாகையான்னு சொல்லி சொல்ற இந்த கைங்கரிய அனுபவம் இருந்துருக்க அனுக்ஷண நவீன ரசார்திர பாவைகின்னு பிரீத்தியினுடைய பெருக்கும் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் புதுசு புதுசா வரதுனால அவள்லாம் ஆர்திரி பவன் நனைஞ்சு போயிடுவான். அந்த சந்தோஷத்தினால அப்படியே உருகி போயிடுவான். அது மாத்திரமல்ல நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைஹி. இதுதான் இங்க முக்கியமான விஷயம். அங்க இருக்கிறவா ஒவ்வொருத்தரும் விரும்புறது என்னன்னாக்க அங்க இருக்கிற பாகவதர்களுக்கு முக்தர்களுக்கும் நித்தர்களுக்கும் இவ நேத்தி வந்தவாளா இருந்தாலும் சரி இப்ப வந்தவாளா இருந்தாலும் சரி எத்தனையோ நாளா இருக்கிறவாளாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அவளுக்கும் அடிமையாக இருக்கணும்ன்றதுதான் ஆசைப்படுறாங்க. அப்போ நித்தியசூரிகள் உள்பட நம் போன்ற பக்தர்கள் பிரபன்னர்கள் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகச்சே அவர்களுக்கும் அடிமையாக இருக்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தி கொடுக்கிறது பெருமாள் பண்ற பெரிய உபகாரம் என்பதை நாம பார்த்தோம். உள்ள உலகளவும் யானும் உளனாவன் என்று பாவித்தவனை அனைத்துலகம் உடைய அரவிந்த லோச்சனனை தினைத்தனையும் விடாதபடி அது உண்டாகிலும் அந்தமில்லாத பரிபூர்ண அனுபவத்தை கொடுக்கும் அதுவும்
பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன உடனே நமக்கு பரிபூர்ண அனுபவத்தை கொடுக்குற. பெருமாளுடைய ஸ்வரூபம், குணம், விபூதி, திவ்யமங்கள விக்கிரகம், இப்படி எல்லாவற்றையும் முழுசா அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுக்குறேன். அதுதான் பரிபூர்ண அனுபவம். அப்படி பரிபூர்ண அனுபவத்தை கொடுக்கிற பெருமாள் எப்பேற்பட்டவர், உள்ள உலகளவும் யானும் உளனாவான். இங்கேந்து முக்தனாக சம்சாரத்திலேந்து விடுபட்டு போறவன், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறவன் எவ்வளவு நாள் பர்யந்தம் அந்த ஸ்ரீவைகுண்டத்துல இருப்பான்? இங்கேந்து அமெரிக்கால போறவா எத்தனை நாள் வரைக்கும் அமெரிக்கால இருப்போம்? இவனுக்கு எவ்வளவு நாள் வரைக்கும் அந்த பூமி போக்கியமாக பிடித்தமானதாக இருந்துருக்கோ அவ்வளவு நாள் வரைக்கும் அந்த லோகத்துல அந்த பூமியில அவன் இருப்பான். இல்ல அங்க இருக்கிறவாள்லாம் அடிச்சு திருத்தாத வரைக்கும், நீ இருந்தா இருந்துட்டு போன்னு சொல்ற வரைக்கும் அங்க இருப்பான். இப்படிதானே சொல்ல முடியும். ஆனா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாக்க எவ்வளவு நாள் நாம ஸ்ரீவைகுண்டத்துக்கு இருப்போம் என்று ஒரு கேள்வி வரும். இது எந்த லோகத்துக்கு போனாலும் இந்த கேள்வி வரும். நான் பிரம்மாவா ஆற, நான் இந்திரனாக ஆற, என்னுடைய புண்ணிய விசேஷத்தினால எத்தனை நாள் வரைக்கும் நான் பிரம்மாவா இருப்பேன், எத்தனை நாள் வரைக்கும் நான் இந்திரனா இருப்பேன்னாக்க என்னுடைய புண்ணியம் எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கோ அவ்வளவு நாள் வரைக்கும் நான் பிரம்மாவா இருப்பேன், நான் அவ்வளவு நாள் வரைக்கும் நான் இந்திரனா இருப்பேன். எலெக்ஷன்ல ஜெயிக்கிறான், எத்தனை நாள் வரைக்கும் இவன் மந்திரியா இருப்பான்? எத்தனை நாள் வரைக்கும் இவனுக்கு மெஜாரிட்டி இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் இவன் மந்திரியா இருக்க போறான். இல்ல காலாவதி முடிகிற வரைக்கும் இவன் மந்திரியா இருக்க போறான். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அவதி இருந்திருக்கு. எத்தனை நாள் வரைக்கும் நரக அனுபவம் இவனுக்கு இருக்கும்? இவன் எவ்வளவு பாப்பம் பண்ணிருக்கானோ பாப்ப அனுபவம் பாப்பத்துக்கு உண்டான ஒரு பலனாக இருந்திருக்கிற நரக அனுபவம்ன்றது பாப்பம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு வரைக்கும் இருக்க போறோம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அவதி இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கச்சே ஸ்ரீவைகுண்டத்துல எத்தனை நாள் நாம இருப்போன்றதுக்கும் ஒரு அவதி இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கிற உள்ளிலும் உள்ளம் தடிக்கும் வினைப்படலும் வெள்ள வெடித்து உன்னை மெய்யுற்றாகல் உள்ள உலகளவும் யானும் உளனாவன் என்களோ உலகளந்த மூர்த்தி உரை. உலகளந்த மூர்த்தி நேற்று சொன்ன மாதிரி திருவிக்கிரமனாக எழுந்தருளின எம்பெருமான் அவனுடைய வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை என்று கேட்டமனாக்க, உள்ளிலும் உள்ளம் தடிக்கும் வினைப்படலும் வெள்ள. நம்மளுடைய வினைப்படலம் வெள்ள, நம்மளுடைய கர்மா முழுசும் போனோம். அது உடஞ்சு போனாதான் கர்ம சம்பந்தம் போனாதான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போக முடியும். பெருமாள் நம்மளுடைய கர்ம சம்பந்தத்தை நீக்கி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகும்படியாக பண்ற. உள்ள உலகளவும் யானும் உளனாவன் என்களோ. அதாவது விபுவாக இருந்திருக்கிற எம்பெருமான் ஜீவனுடைய சரீரத்துல அந்தரியாமியாக இருந்திருக்கிறதுனால இப்ப பெருமாள் இந்த ஜீவனும் பெருக வேண்டியவனாகவே இருந்திருக்கான். அதாவது
பெருமாள் விபுவா இருந்துருக்க அவரை அனுபவிக்கிறதுக்கு உண்டான நம்மளுடைய தர்மபோத ஞானமும் விபுவாக இருந்துருக்கு. பெருமாளை முழுசா அனுபவிக்கிறது இதனால என்னுடைய ஒரு சரீரமும் சந்தோஷத்தினாலேயே பெருகுவதாக இருந்தது. உள்ள உலகளவும் அந்த லோகம் எத்தனை நாள் வரைக்கும் இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் அந்த பகவத் அனுபவமும் நமக்கு இருக்கு. ஸ்ரீவைகுண்டம் எத்தனை நாள் வரைக்கும் இருக்குன்னா அது நித்திய விபூதி, ஒரு காலம் அழியாதது. அத்தனை நாள் வரைக்கும் நமக்கு அந்த பகவத் அனுபவம்ன்றது இருக்கு. உள்ள உலகளவும் யானும் உளனாவன் என்று பாவித்தவனை அனைத்துலகம் உடைய அரவிந்த லோச்சனை தினைத்தனையும் விடாதபடி, அனைத்துலகும் உடைய அரவிந்த லோச்சனன்னு பெருமாள் சொல்ற, எல்லா லோகத்தையும் உடையவனாக இருந்திருக்கிறவன் அரவிந்த லோச்சனன் புண்டரீகாட்சனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவனை ஒரு க்ஷணம் கூட விடாத அனுபவிக்கிறவர்களாக நாம ஆயிடுவோம். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனோமானாக்க தினைத்தனையும் விடாதபடி, தினைன்றது ஒரு துளிவுண்டு, அந்த துளிவுண்டு சமயம் கூட விடாதபடி, சமயத்தினாலையும் தினைன்னு சொல்லியிருக்கலாம். தினைத்தனையும்னு சொல்றதுனால ஸ்வரூப ரூப குண விபூத்தியாதிகள்ல ஒரு துளி பாகம் கூட விடாத முழுசும் அனுபவிக்கும்படியாக பண்ற. எத்தனை நாள் வரைக்கும் சீவைகுண்டம் இருக்கோ, எத்தனை நாள் வரைக்கும் ஜீவன் இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும். இதனால என்ன ஆறுது, சீவைகுண்டம் எப்பவும் இருக்கிறது, ஆகையால ஜீவாத்மாவும் நிச்சயமா இருந்துருக்கு, அந்த ஜீவாத்மாவும் அத்தனை நாள் வரைக்கும் அனுபவிக்கிறது. அந்த ஆத்மாவனுடைய சத்த இருப்புன்றது அழிவில்லாதது. ஆத்ம சத்த இருக்கிற வரைக்கும் பகவத் அனுபவம் சீவைகுண்டத்துல இருந்துட்டே இருக்கும். முக்தாளாக போகிற பிரபன்னாளுக்கு ஸ்ரீவைகுண்டத்துல பகவத் அனுபவத்துக்கு ஆரம்பமான இருக்குமே தவிர முடிவு கிடையாது. ஆதி உண்டாகிலும் அந்தமில்லாத பரிபூர்ண அனுபவத்தை கொடுக்கும் அதுவும். என்னைக்கு இந்த தேகவியோகம் நமக்கு ஏற்படுறதோ என்ன, நாம அப்படிதான் பிரார்த்தனை பண்ணிருக்கோம். ஏதன் தேகாவசானேமாம் தொத்பாதம் பிராபய ஸ்வயம்னு தானே பிரார்த்தனை பண்ணிருக்கோம். ஆகையால என்னைக்கு இந்த தேகாவசானம் ஏற்படுறதோ அன்னைய தினத்துக்கு நம்ம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தோம். அப்போல இருந்து நமக்கு பரிபூர்ண பிரம்மானுபவம் கிடைக்கிறது. எப்ப வரைக்கும் அந்த பரிபூர்ண பிரம்மானுபவம் நமக்கு இருக்கும்னாக்க, ஆத்மா இருக்கிற வரைக்கும், ஸ்ரீவைகுண்டம் இருக்கிற வரைக்கும். ஆத்மாவும் அழிவில்லாதது, ஸ்ரீவைகுண்டமும் அழிவில்லாதது. ஆகையால ஆரம்ப நாள் வேணா சொல்லலாமே தவிர எத்தனை நாள் வரைக்கும், எவ்வளவு காலம் வரைக்கும் பரிபூர்ண பிரம்மானுபவம் இருக்கும்ன்றது சொல்ல முடியாது. எல்லா சமயத்திலையும் பரிபூர்ண பிரம்மானுபவம் நமக்கு இருந்துட்டே இருக்கும். இப்படிப்பட்ட பரிபூர்ணானுபவத்தை கொடுக்கறதுன்றது பெருமாள் பண்ற பெரிய உபகாரம். இவ் அனுபவ பரிவாகமாக அபிமத அனுரூபங்களான அசேஷ சேஷ விருத்தி விசேஷங்களையும் கொள்ளுமது. அனுபவ பரிவாகம், அனுபவத்தினுடைய வெளிப்பாடு. பரிவாகம் பரிவாகம்னா வெளிப்பாடுன்னு அர்த்தம். ஒரு தொட்டியில தீர்த்தம் தண்ணியால ரொப்பறம், அது ரொம்ப போயிடுச்சுன்னா, அந்த தொட்டி ரொம்ப போயிடுச்சுனாக்க தண்ணி வெளியில வழிய, அதுதான் பரிவாகம். அதே மாதிரி
நமக்கு பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் பகவத் அனுபவம், அந்த பகவத் அனுபவத்தினுடைய நிறைவு அல்லது அதனுடைய வெளிப்பாடு கைங்கரியத்துல போய் முடியாது. ஆச்சாரியாளிடத்துல நமக்கு பக்தி இருக்கு, நிச்சயம் போய் சேவிக்கிறோம் ஆச்சாரியன் காத்தால நிச்சயம் ஆச்சாரியனுடைய தனியான அனுசந்தானம் பண்றோம். ஆச்சாரியனுடைய பாதுகையை வச்சுண்டு நாம அதுக்கு அர்த்தனாதிகள் பண்றோம். இப்படி எல்லாம் நாம பண்றோம். இப்படி பண்ணினுமானாலும் கூட ஆச்சாரியன நேரம் பார்க்கிறோம், பார்க்கச்சே நம்மளுடைய பக்தி என்ன பண்ண வைக்கிறதுனாக்க, அடையினால முடிந்த கைங்கரியத்தை பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நானா என் புத்தியை கொண்டு இந்த கைங்கரியம் பண்றேன் அந்த கைங்கரியம் பண்றேன்னு சொல்றதை காட்டிலும் ஆச்சாரியன் திருவுள்ளத்துக்கு உகப்பாக இருக்கும்னு சொல்லி ஒரு கைங்கரியத்தை பண்ணமானாக்க அது பரமபோக்கியமா தான் இருக்கு. அதை பிரார்த்தனை பண்ண, பிரார்த்தனை பண்ணச்சு பெருமாளும் அந்த கைங்கரியத்தை உகந்து ஏத்துக்கிற. ஸ்ரீவைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்றது இருக்க சாதாரண விஷயம் இல்லை. அந்த கைங்கரியம் பண்ணணும்ன்ற எண்ணமே அனுபவத்தினால, அதாவது பெருமாளிடத்துல இருக்கிற பக்தியினுடைய மேலீட்டினாலதான் வருது. ஆனாலும் கூட இவனுக்கு வந்த அதிசயமும் தன் பேர் இவ் அனுபவ பரிவாகமாக அபிமத அனுரூபங்களான அசேஷ சேஷம், தன்னுடைய அபிமானத்துக்கு அனுரூபமாக தான் எவ்வளவு பக்தி பெருமாளிடத்துல வச்சிருக்குமோ அந்த பக்திக்கு ஏற்றபடி அசேஷ சேஷவருத்தி விசேஷங்களைக்கும் எல்லா சமயத்திலையும் எல்லா சேஷவருத்தி எல்லா விதமான சேஷவருத்தி அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதையும் அந்த கைங்கரியத்தை அவனை பண்ணும்படி அந்த கைங்கரியத்தை சுவீகரிச்சுக்க அதை ஏத்துக்கிற இது பெருமாள் பண்ற உபகாரம். அந்த காலத்துலாம் ரொம்ப தாரித்திரம், நம்மளவெல்லாம் அந்தந்த வேலைக்கு ஆகாரத்துக்கே சமப்பட்டவாள்லாம் இருந்திருக்கா. ரொம்ப பெரிய காலம் இல்லை இது, ஒரு 40 வருஷம் இல்ல 50 வருஷத்துக்கு முன்ன சொல்ற விஷயம் இது. எனக்கு தெரிஞ்சு நாவல் பாக்கத்துக்கு பக்கத்துல இளங்காடுன்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ரொம்ப ரிக்தர், ரொம்ப ஏழையான ஒருத்தர், அவர் சுவாமியினிடத்துல ஆசிரியச்சார், அக்னிஹோத்திர சுவாமியினிடத்துல ஆசிரியச்சார். அவரால சுவாமியை வந்து சேவிக்கச்சு ஒரு பழம் வாங்கி வந்து கொடுத்து சேவிக்கிறதுக்கு கூட அவருக்கு முடியாது, அப்படிப்பட்ட தாரித்திரம் அவருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, ஆச்சாரியனை சேவிக்கிச்சு வெறுமை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாத்து அந்த தோட்டங்கள்ல இந்த பின்புறத்தெல்லாம் நிறைய மணத்தக்காளி காயெல்லாம் காய்ச்சிருக்க, பொறுமையா மணத்தக்காளிக்காய் மொத்தத்தையும் பொறிச்சு அதுல இருக்கிற அந்த பிசர்லாம் இல்லாத மொத்தத்தையும் கொண்டு வந்து அதை கொண்டு வந்து சுவாமிக்கு சமர்ப்பிக்கிற. சுவாமிக்கு கொஞ்சம் வயத்துல அல்சரா இருக்கும், அதனால அடிக்கடி வயத்து நோனால சிரமப்படுது. அவர் இதை கொண்டு வந்து கொடுத்து இதை உபயோகப்படுத்தினாக்க வயத்துல இருக்கிற ரணத்துக்கள்லாம் இதுவாகும், குணப்படுத்தும், ஆகையெல்லாம் இதை உபயோகப்படுத்தணும்.
தன்னால முடிஞ்சது என்னவோ அதை கொண்டு வந்து கொடுத்து, இதுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா சுவாமியினிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தி. அந்த பக்தி விசேஷத்தினால அதை கொடுக்கறேன். அதை கொடுத்து அதனால அந்த பக்தியினுடைய பரிவாகம் தான் இந்த கைங்கரியத்தில் இருக்கும்படியாக பண்றது. அவாத்து மாமி என்ன பண்ணுவார்னாக்க, அங்க இந்த மாதிரி துவாதசி வந்துட்டுனாக்க இதுக்காகவே அவாத்து பேக்கர்ல ஒரு பாதாம் மரம் இருக்கு. அந்த பாதாம் மரத்து இலையை எடுத்து அதை நல்லா பெருசு பெருசா இலையை தச்சு அன்னைக்கு துவாதசிக்கு பாரணைக்கு அந்த இலை உபயோகப்படட்டும்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்படி தங்களால முடிந்த கைங்கரியத்தை பண்ணி தன்னுடைய பக்தியினுடைய வெளிப்பாடு, தனக்கு எவ்வளவு பக்தின்றத தெரியப்படுத்துறதுக்காக சுவாமியும் அதை உகந்து ஏற்றுக்க, இது என்ன மந்தகாலிக்கு ஏதானே இதுக்கு பெரிய பிரமாதமா, இது என்ன பெரிய விஷயமாட்டம் கொண்டு வந்து கொடுத்துருக்கிய என்ன சொல்ல மாட்டேன். சுவாமி பரம சாத்விக, எவ்வளவு நாள் சிரமப்பட்டையோ நீ, இதெல்லாம் பொறிச்சிருக்கணுமே, முதுகு வலிக்க உட்காந்து பொறிச்சு கொடுத்துருக்கிய என்ன அவரை ஸ்தோத்திரம் பண்ணுது. அந்த மாதிரி நாம பண்ற கைங்கரியம் பக்தியினுடைய மேலீட்டினால பண்ற கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை ஏத்துக்கிறது, பெருமாள் ஏத்துக்கிறதுன்றது இருக்க, அது ஒரு பெரிய உபகாரம், பெருமாள் பண்ணக்கூடிய உபகாரம். சேஷவருத்தி விசேஷங்களையும் கொள்ளுமதுவும், கொள்ளுமதுன்றது ஏத்துக்கிறதுன்னு அர்த்தம். இவனுக்கு வந்த அதிசயமும் தன் பேராக நினைத்திருக்கும்படி சர்வசேஷியான தனக்கு இவை எல்லாவற்றாலும் வந்த சந்தோஷ அதிசயத்தை கண்டு இவன் கிருதார்த்தனாம்படி பண்ணுமதுவும், இவனுக்கு வந்த அதிசயமும் என்று சொல்ற. நித்தியசூரிகள் குழாங்களின் நடுவுல அதிநீச்சனாக இருந்த இவனுக்கும் அந்த நடுவுல இருக்கும்படியான ஒரு பெருமை ஏற்பட்டிருக்க. அந்த பெருமை ஜீவாத்மாவுக்கு பெருமையா நினைக்கலையாம், பெருமாள் தன் பேராக நினைச்சிருக்க. தன்னை சேர்ந்தவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெருமை வந்திருக்கேன்னு அவர் சந்தோஷப்படுறார். இவனுக்கு வந்த அதிசயமும் தன் பேராக நினைத்திருக்கும்படி அப்படி நினைச்சுண்டு சர்வசேஷியான தனக்கு இவை எல்லாவற்றாலும் வந்த சந்தோஷ அதிசயத்தை கண்டு இவன் கிருதார்த்தனாம்படி பண்ணும் அதுவும். பெருமாள் சர்வசேஷி, எல்லாருக்கும் சேஷியாக இருந்திருக்கா, எல்லார் செய்யற கைங்கரியத்துக்கும் பிரதிசம்பந்தியாக கைங்கரியத்தை அடைபவனாக இருந்திருக்கிறவர் பெருமாள். இப்படி சர்வசேஷியாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு நாம பண்ற கைங்கரியங்கள்னால சந்தோஷம் ஏற்படுறது என்று அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துற சந்தோஷ அதிசயத்தை கண்டுன்னு சொல்ற. பெரியவாள் எழுந்திரல் இருக்கா, அம்மா இருக்கா, அப்பா இருக்கா, அம்மாவுக்கு அப்பாவுக்கு கால் வலிக்கிறது, நடக்க முடியல, கஷ்டமா இருக்கு, முட்டி வலிக்கிறது. அப்ப நம்ம சுசுரூஷம் பண்றோம் அவரிடத்துல இருக்கக்கூடிய பக்தியினால, எண்ணெய் தடவி அதுக்கு ஹிதமா ஒத்தடம் கொடுத்து எல்லாம் பண்றோம். உடனே அவ சொல்றா, இப்ப நீ இவ்வளவு தூரம் பண்ண எனக்கு கால் வலியே போயிட்டு இப்ப நான் நன்னா நடக்கலாம்டா, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி தன்னுடைய சந்தோஷத்தை உள்ள கிடக்கைய வெளிப்படுத்துறான். இப்படி வெளிப்படுத்தின உடனே நமக்கு என்ன எண்ணம் ஏற்படும் அததான் பார்க்கணும். நமக்கு ஏற்படுற எண்ணம் எப்படி இருக்கும்னாக்க, இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய கடமைய நாம பண்ணிட்டோம், கிருதார்த்தர்கள். அவளுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கோம், கைங்கரியம் பண்ணதோடும் இல்ல, அந்த கைங்கரியத்தை அவர்கள் உகந்தும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஆகையால நமக்கு ஒரு ஜென்ம சாஃபல்யம் ஏற்பட்டதுன்னு
அந்த கிருதார்த்த பாவம் நமக்கு ஏற்படும். அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமானுக்கு நாம கைங்கரியம் பண்ணச்சு, பெருமாள் தன்னுடைய உகப்ப இந்த கைங்கரியத்தினால தான் சந்தோஷப்பட்டிருக்கார் என்பதை வெளிப்படுத்தினேர்னாக்க, அதை பார்த்த உடனே நமக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்ததுக்கு புருஷார்த்தம் சித்திச்சுடுத்து என்று அந்த கிருதார்த்த பாவம் ஏற்படும். அந்த கிருதார்த்த பாவத்தை ஏற்படுத்துறதும் கூட பெருமாள் பண்ற உபகாரம் தான் என்பதை இந்த வாக்கியத்தினால தெரியப்படுத்துற. இவனுக்கு வந்த அதிசயமும் தன் பேராக நினைத்திருக்கும்படி சர்வசேஷியான தனக்கு இவனுக்கு கைங்கரியம் பண்ற யோக்கியத்தை வந்தது இவனுக்கு பாக்கியம்னு நினைக்கல, இந்த ஜீவாத்மாவுக்கு பாக்கியம்னு நினைக்கலையா, பெருமாள் தனக்கு பாக்கியம்னு நினைக்கிறேன் இவனுக்கு இப்படிப்பட்ட யோக்கியம் வந்தது, அதாவது இந்த யோக்கியத்தை வந்தது. தன் பேராக நினைத்திருக்கும்படி சர்வசேஷியான தனக்கு இவை எல்லாவற்றாலும் வந்த சந்தோஷ அதிசயத்தை கண்டு, இவை எல்லாவற்றாலும்னு சொல்லச்சே இவன் எங்கேயோ இருந்தவன், இவனுக்கு ஆச்சாரிய கடாட்சம் ஏற்பட்டு பக்தி பிரபத்தியில ஏதோ ஒரு உபாயத்துல ஈடுபட்டு தேகாவசானத்துல மோட்சம் பெறும்படியாக பண்ணி அர்ச்சராதிகதி எல்லாம் வந்து விரஜா நதியும் தாண்டி இத்தனை பேரையும் தாண்டி நித்தியசூரிகளுடைய பரிஷத்துல இருக்கும்படியாக பண்ணி நித்தியசூரிகளும் இவனுக்கும் தாம் அடிமை கொள்ள வேண்டும் என்று தாசவருத்தி பண்ண வேணும்னு நினைக்கிற அளவு இவனுடைய பெருமையை உயர்த்தி பக்தி அதிசயத்தினால அவனை கைங்கரியம் பண்ணும்படியாக பண்றது, இப்படி எல்லா பிரகாரத்தினாலையும் இவை எல்லாவற்றாலும் வந்த சந்தோஷ அதிசயத்தை பெருமாளுக்கு இவைகள்னால சந்தோஷம் ஏற்படும். இந்த அந்த சந்தோஷ அதிசயத்தை கண்டு தன்னுடைய சந்தோஷ அதிசயத்தை வெளிப்படுத்துற பெருமாள் ஆட்டில் சொல்லுவார், நன்னா தெளிவு பண்ணி போடுவா, நன்னா ரெண்டு வேளையும் நம்மள ரட்சணம் பண்றா, ஒரு காரியம் வைக்காத உட்காந்து வச்சு சாதம் போட்டுருக்க. நாம கணக்கு அதை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அம்மா நீ இந்த மாதிரி எல்லாம் எனக்கு சகாயம் பண்ற ரொம்ப நன்னா இருந்து இன்னைக்கு தெளிக, என்ன ஒரு காரியம் பண்ண விட்டாத, நீயே எல்லா காரியமும் பண்ணி பண்ணிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தெரிவிச்சுட்டோமானாக்க அவளுக்கும் சந்தோஷமாகுமா? அவளுக்கு சந்தோஷம் வருதுன்றத காட்டிலும் நாம செய்ய வேண்டிய கடமையை செஞ்சோன்ற ஒரு கிருதார்த்தராக. அதே மாதிரிதான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாக்க நாம எதுக்காக ஸ்ரீவைகுண்டம் வந்திருக்குமோ வந்த காரியம் பலிச்சுடுத்து என்று கிருதார்த்தராக ஆகும்படியாக பண்ற உபகாரம் இருக்க, இது பெரிய உபகாரம் என்று இந்த சூர்ணிக்கையினால இந்த வாக்கியத்தினால தெரிவிக்கிறார். இன்னும் பெருமாள் பண்ண உபகாரங்களை நாம் அடுத்த காலக்ஷேபத்துல பார்ப்போம். அந்த எம்பெருமானுடைய கடாட்சம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கேக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.